வணக்கம். நான் அரந்தை மணியன். பேசுமடங்கள் வரத் தொடங்கிய 1930-40களில் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் ஏராளமான பேசுமடங்கள் வரத் தொடங்கின. அப்பொழுது இதற்கு ஒரு பெரிய இடைஞ்சல் ஒன்று ஏற்பட்டது. அதாவது இரண்டாம் உலகப் போர் என்ற ஒரு நிகழ்வின் காரணமாக 1939 1945 வரை உலகப்போர் நடந்தது. இரண்டாம் உலகப்போர் நடந்தது. அது பல்வேறு நாடுகள் அதில் ஈடுபட்டன. குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸு, இங்கிலாண்டு, ரஷ்யா போன்ற நாடுகளும், இத்தாலி போன்ற நாடுகளும், ஏஷியாவில் ஜப்பானும், அமெரிக்காவில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் இரண்டாம் உலகப்போரில் கலந்து கொண்டன. அதனால் எல்லா நாடுகளிலுமே ஒரு பெரும் பொருளாதார தாக்கம் ஏற்பட்டது. வெற்றி பெற்ற நாடுகளானாலும் சரி, தோல்வியடைந்த நாடுகளானாலும் சரி, பெரும் பொருளாதார தாக்கம் ஏற்பட்டது. 1937 அமெரிக்காவில் ஒரு பெரிய பங்குச்சந்தை டவுன்ஃபால்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மிகவும் கீழே இறங்கி பங்குச்சந்தையினுடைய மதிப்பெல்லாம் குறைந்து பொருளாதார தாக்கம் ஏற்பட்டது. அதே போல் ஐரோப்பிய நாடுகளில் போர் முடிந்த பிறகும் கூட பல நாடுகளில் அந்த தாக்கம் பரவலாக இருந்தது. இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய இரண்டு நாடுகளும் வெற்றி பெற்ற கூட்டணியில் இருந்தாலும் அங்கும் பொருளாதார தாக்கம் இருந்தது, பாதிப்பு இருந்தது. ஜெர்மனி, இத்தாலி தோல்வியடைந்த நாடுகள், கேட்கவே வேண்டாம், வெற்றி பெற்ற நாடுகள்லேயே அப்படின்னா தோல்வியடைந்த நாடுகளில் பொருளாதார தாக்கம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப பயங்கர சீரழிவு. மக்களுக்கு இருந்து எதுவுமே கிடைக்கல. ஏராளமான பேர், கோடிக்கணக்கான பேர் இறந்து போய்விட்டார்கள். உழைப்பதற்கு ஆள் இல்லை, தொழிற்சாலைகள் இயங்கவில்லை. அப்படி இருக்கும்போது திரைப்பட தொழில் மட்டும் எப்படி ஆரோக்கியமாக இருந்திருக்க முடியும்? அதுவும் இத்தாலியில் பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி. இத்தாலி முசோலினி, சர்வாதிகாரி முசோலினி மக்களால் கொலை செய்யப்பட்டார். ஒரு அரசியல் தெளிவின்மை இருந்தது. பொருளாதார தாக்கத்தின் காரணமாக எந்த தொழிலும் சரியாக இயங்கவில்லை. வேலை இல்லா திண்டாட்டம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அப்போது திரைப்பட ஸ்டுடியோக்கள் எல்லாம் இயங்கவில்லை. ஏன்னா அந்த ஸ்டுடியோக்கள் இயங்கி படங்களை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு பண வசதி இல்லை. அந்த காலகட்டத்தில் பின்னர் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் அங்கே தோன்றியது. இரண்டு இளைஞர்கள், ராபர்டோ ரோசலினி, விக்டோரியோ டிசிகா என்ற இரண்டு இளைஞர்கள் திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். 1945-46, அதாவது போர் முடிந்த ஓராண்டுக்கெல்லாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். எந்த ஸ்டுடியோ இயங்கவில்லை. அங்கே இத்தாலியினுடைய தலைநகரமான ரோமாபுரி மற்றும் டூரின் என்ற இரண்டு ஊர்களில் தான் அங்கே ஸ்டுடியோக்கள் இருந்தன. இரண்டு ஒரு ஸ்டுடியோக்களுமே மூடப்பட்டிருந்தன. இவர்களுக்கு படத்தை எப்படி எடுப்பது? ஸ்டுடியோக்கள் இல்லை, கருவிகள் இல்லை, பண வசதி இல்லை. ஆனாலும் அவருடைய ஆர்வம் குறையவில்லை. அவர்கள் ரோம் நகரத்தில் இருந்த சினிசிட்டா என்ற ஸ்டுடியோவை சென்று அந்த உரிமையாளர்களை சந்தித்து, நாங்கள் இருவரும் படம் எடுக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம், உங்கள் ஸ்டுடியோ கருவிகள் எல்லாம் வேணும்னும் போது அவங்க இருந்து சொன்னார், நாங்கள் இருந்து படப்பிடிப்பையும் நிறுத்திட்டோம், இப்போ இருந்து சினிமாவில் எடுக்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை, எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நாங்கள் இருந்து துணி போட்டு மூடி வச்சுருக்கோம், தூசி படாமல் எங்களால் இருந்து உங்களை வச்சு படத்தை தயாரிக்க முடியாது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் தயாரிக்க வேண்டாம், உங்கள் ஸ்டுடியோவிலையும் நாங்கள் படம் எடுக்கலை, உங்களுடைய கருவிகளை மட்டும் வாடகைக்கு கொடுங்க, நாங்கள் படத்தை எடுத்துட்டு படம் விற்று படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த பணத்துலேருந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், எங்களுடைய ஆர்வத்துக்கு நீங்கள் இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சினிசிட்டா ஸ்டுடியோ உரிமையாளர்களிடம் போய் அணுகினார்கள். அவர்களும் சரி பரவாயில்ல, ரெண்டு இளைஞர்கள் வந்து கேட்குறாங்களே, சும்மா தானே நம்ம பூட்டி வச்சுருக்கோம், அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க படம் எடுக்கிறதுக்கு உதவினாங்க. உதவினாங்கன்னு என்ன, எக்யூப்மெண்ட் கொடுத்தாங்க. எக்யூப்மெண்ட்டாக என்ன, எல்லா கேமரா, நிறைய கேமரா, நிறைய ட்ராலி, கிரேனு, இப்போ இருக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கேமரா, ஒரு ரெக்கார்டர், அவ்வளோதான். இரண்டு இளைஞர்கள், ராபர்டோ ரோசலினி அண்ட் விக்டோரியா டிசிகா என்ற அந்த இரண்டு இளைஞர்கள் உடனடியாக
படத்தயாரிப்பில் இறங்கினார்கள். அவருடைய தயாரிப்பு, அவருடைய கதை வசனம், அவருடைய இயக்கம் எல்லாம். அந்த ராபர்ட்டோ ரோசலினி ரோம் ஓப்பன் சிட்டி என்ற பெயரில் கிட்டத்தட்ட டாக்குமெண்ட்ரி போல், அதாவது இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு அந்த ரோம், ரோமாபுரி நகரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை, மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை காட்டும் வகையில் ரோம் ஓப்பன் சிட்டி என்று ஒரு படத்தை உருவாக்கினார். அடுத்ததாக 1947 உலக புகழ் பெற்ற பைசைக்கிள் தீவ்ஸ் என்ற படத்தை விக்டோரியா டிசிகா தயாரித்து இயக்கினார். இன்றளவும் பேசப்படுகின்ற ஒரு புதிய யதார்த்த திரைப்படம் அது. அதாவது இட்டாலியன் நியூரியலிசம் என்று பின்னர் அழைக்கப்பட்ட படங்களுக்கு முன்னோடிகளாக இருந்தது அந்த ரோம் ஓப்பன் சிட்டி மற்றும் இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் என்ற படம், சைக்கிள் திருடன். அங்கே வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஏஜென்ட், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட், அவங்க வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் எந்தெந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு சொல்லி அவங்க அதுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணி வேலை பார்க்கணும். அது மாதிரி நேரத்தில் இந்த கதாநாயகனுக்கு ஒரு படிப்பு அதிகம் இல்லை, உழைக்க முடியும். அவனுக்கு இருந்து இந்த திரைப்பட போஸ்டர்ஸில் எல்லாம், இந்த சவுத்தில் எல்லாம் போஸ்டர் ஓட்டுவாங்கள்ல, அந்த வேலை கிடைக்குது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் அங்கே, படங்கள் எல்லாம் அமெரிக்க படங்களை விநியோகிக்கின்ற ஒரு அலுவலகம். அந்த அலுவலகத்தில் போய் போஸ்டர்ஸ்லாம் எடுத்துன்னு போய், கஞ்சி காய்ச்சி எடுத்து பசை எடுத்துன்னு போய் சவுத்தில் எல்லாம் ஒட்டணும். இதுதான் அவருக்கு வேலை. அதுக்கு சைக்கிள் முக்கியம், சைக்கிள் இருந்தால் தான் அந்த வேலை என்று அந்த ஏஜென்ட் சொல்லி விடுகிறார். இவர் முதலில் என்ன இல்லையேங்கிறார், இல்லை இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த வேலைக்கான அந்த ஒப்பந்த சீட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிடுறார். வீட்டு மனைவிடம் சொல்லுகிறார், எனக்கு இப்போது வேலை கிடச்சிது, ஆனால் அது எனக்கு சைக்கிள் வேணும், சைக்கிள் இல்லையே, நம்ம அதை அடகு வச்சு பணம் வாங்கி செலவிச்சிட்டோம் அப்படின்னா. அந்த மனைவி என்ன பண்ணுறா, வீட்டில் இருந்த பழைய துணிமணி மற்றும் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துன்னு போய் ஒரு அடகு கடையில் அதெல்லாம் அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தில் அந்த சைக்கிளை மீட்டு கொடுக்குறா. அதை வச்சு இந்த ஆள் கதாநாயகன் தன்னுடைய மகன், அவனுக்கு ஒரு 6-7 வயசில் ஒரு அருமையான மகனும் இருக்கிறான், அவனையும் கூட்டி கொண்டு போய் காலையில் 6 மணிக்கு போஸ்ட் ஓட்ட தொடங்கலாம் அப்படின்ட்டு பையன் இருந்து ஒரு பெட்ரோல் பங்கில் உதவியாளனாக வேலை பார்க்குறான். குட்டி பையன், அவனுடைய வருமானமும் தேவைப்படுகிறது, சைல்டு லேபர். இந்த கதாநாயகன் என்ன பண்ணுறான், ஒரு அமெரிக்க படத்தினுடைய போஸ்டர் வந்து இந்த வானியில் இருக்கிற பசையை தடையை ஒட்டணும். இன்னும் கொஞ்சம் மறைதி ஜாஸ்தி, அந்த சைக்கிளிலேருந்து பக்கத்தில் நிறுத்தியிருக்கான், பூட்டாமல் விட்டுறான். இவன் மும்முரமாக அந்த போஸ்டர் ஒட்டிகிட்ருக்கும்போது ஒரு திருடன் அதை பார்த்துட்டே இருந்து சைக்கிள் பூட்டலன்னு அதை திடீர்னு போய்ட்றான். திட்டு விடுறான், அவன் சேஸ் பண்ணுறான், ஒரு காரில் ஏறி துரத்துறான், என்னென்னோ பண்ணி பார்க்குறான், அவன் எங்கே போனான்னு கண்டுபிடிக்க முடியல. இவனுக்கு இருந்த ஒரே வாழ்வாதாரம் அந்த சைக்கிள் தான். அந்த சைக்கிள் இல்லைன்னா மறுநாள் வேலை பார்க்க முடியாது, வேலை கொடுக்க மாட்டாங்க, வேறு யாருக்காவது சைக்கிள் இருக்கிறவனுக்கு போய்டும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சைக்கிள் திருடனையும் அந்த சைக்கிளையும் தேடி அலைகிறான். அதுக்கு அவனுடைய குட்டி பையனும் கூட சேர்ந்து தேடுறாங்க. அப்போ அவனுக்கு ஏற்படக்கூடிய பல அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் மூலம், அந்த நிகழ்வுகள் மூலமாக அந்த காலகட்டத்தில் அந்த ரோமாபுரியில், அதாவது அந்த இத்தாலி தலைநகரில் மக்களுடைய வாழ்க்கை முறையை அவ்வளோ அழகாக புதிய யதார்த்தமாக காண்பித்துக் கொண்டே வருகிறார் விக்டோரியா டிசிகா. இவர் திடீர்னு கண்டுபிடிக்கிறார், ஆனால் அவன் அதை பாட்பாட்டாக பிரித்து எங்கே ஊற்றுட்டான், அவன்கிட்ட இல்லை. அவனுக்கு ஆதரவாக அங்கே இருக்கிற அந்த ஏழை ஜனங்கள்லாம் வந்து அவன் மேலே அவன் குற்றமற்றவன்ங்கிற போன்ற ஒரு இதை ஏற்படுத்துகிறார்கள். இவரால் ப்ரூவ் பண்ணி அந்த சைக்கிளை திரும்ப பெற முடியல. அந்த நேரத்தில் இவனுக்கு வேறு வழி இல்லாமல், அதாவது எப்படியாவது சைக்கிளை இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு இடத்துல சைக்கிள் இவன் வச்ச மாதிரியே ஒரு ஆள் சைக்கிளை பூட்டாமல் வச்சு போயிருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்து பையனை, நீ பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போன்னு சொல்லிவிட்டு இவன் அந்த சைக்கிளை திருட போகிறான். இவன் திருடி ஓட்டும்போது அந்த ஆள் வந்துடுறான், வந்து அவன் திருடன் கத்தி மக்களையெல்லாம் கூட்டி இவனை துரத்தி பிடிச்சி. இதுக்குள்ளே அந்த பஸ்ஸில் ஏறப்போன பையன், அவனுக்கு பஸ்ஸில் ஏற முடியல கூட்டம், அவனும் அங்கே வந்துடுறான். மகனுக்கு எதிரில், சின்ன பையனுக்கு எதிராகவே அவனை அடித்து துரத்தி அவனை இருந்து திருட, நல்ல வேளையாக சொல்கிறான், அந்த மாதிரி என்னுடைய சைக்கிள் திருடு போச்சு, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் நான் திருடேன்னு சொல்கிறான். அப்போ அந்த குட்டி பையனும் அழுதுகிட்டே, எங்கள் அப்பா விட்டுடுங்க,
ரொம்ப நல்லவர், திருடர் இல்லை அதனால் அப்படின்னு சொல்லி அழகிறான். அதனால் சரி பரவாயில்லன்னு அந்த சைக்கிளுடைய அந்த உரிமையாளர் வந்து போலீஸ் கேஸ் கொடுக்காமல் போய்டுறாரு. அப்போ அந்த அப்பனும் மகனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவமானத்தின் உச்சகட்டத்தில் வீடு நோக்கி நடக்கிறார்கள். இவ்வளோதான் கதை. இது இத்தாலியன் நியோரியலிசம், இத்தாலிய புதிய யதார்த்த படம் என்ற வகையில் இன்றளவும் பேசப்படுகின்ற படம். அதாவது ஆக்சுவல் லொக்கேஷனில் ஷூட்டிங், சன்லைட்டில் தான், அதாவது சூரிய ஒளியில் தான் படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. ஒப்பனை கிடையாது, சிறப்பாக காஸ்ட்யூம்லாம் எதுவும் கிடையாது, பிரபலமான நடிகர் நடிகர் யாரும் கிடையாது. எல்லாருமே அங்கே அந்த ஊரில் அந்த நேரத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதாரண மக்களையே நடிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர். இரண்டு பேர் தான் அந்த படத்தை, அதாவது ஒரு கேமராமேன் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட், அவர் வந்து ரெக்கார்டர் அவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறார், அவ்வளோதான். குரூன்னு சொல்கிறோம், அதாவது குழு படப்பிடிப்பு குழுவே இரண்டே பேர் தான். மூன்று முக்கிய நடிகர்கள் தான், அந்த கதாநாயகனுடைய மனைவி, ஒரு பையன். இது தவிர நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் காண்பிக்கப்படுகிறார்கள் படத்தில். ஆனால் எல்லாமே உண்மையிலேயே அந்த நேரத்தில் அந்த ஊரில் அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் முடிஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவங்களுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அந்த யதார்த்தத்தை மிக அழகாக அந்த படத்திலே விக்டோரியா டிசிகா என்ற அந்த இயக்குனர் காண்பித்திருந்தார். சொல்லப்போனால் நம்ம நாட்டின் மிகப்பெரும் இயக்குனர் மேதையான சத்யஜித் ராய் கூட ஒரு தரம் பேட்டியில் அந்த பைசக்கிள் தீவ்ஸ் படத்தை பார்த்த பிறகுதான் நான் இது போன்ற யதார்த்தவாத படங்களை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனுடையதான் அவர் 1955 பத்தர் பாஞ்சாலி என்ற ஒரு வங்காள படத்தை எடுத்து உலக புகழ் பெற்றார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் அப்புறமா விரிவாக சொல்கிறேன். ஸோ ஒரு ஒரு இந்திய படைப்பாளிக்கு ஒரு உந்துதலாக இருந்த படம் அந்த பைசைக்கிள் தீவ்ஸ் என்ற படம். இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் என்ற இந்த படம் 1952 இந்தியாவில் 4 நகரங்களில் உலகப்பட விழா நடந்தபோது சென்னையிலும் காட்டப்பட்டது. வங்காளத்தில் கல்கட்டாவில், பம்பாவில், டெல்லியில எல்லாம் காமிச்சிருக்காங்க, எல்லோரும் பார்த்துருக்காங்க. எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்கிட்டையும் இந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மாதிரி இந்த புதிய யதார்த்தம் என்ற அந்த வரிசையில் அவர் படம் எடுத்து அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் எடுத்தார். ஷூஷைன், பைசா, அந்த மாதிரிலாம் படங்கள் எல்லாம் எடுத்து ஒரு இத்தாலிய திரைப்படத்துறை மறுபடியும் இயங்க தொடங்குவதற்கு விக்டோரியா டிசிகா தான் காரணமாக இருந்தார். அவர் பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். நிறைய படங்கள் நடித்து கிட்டத்தட்ட 150 படங்கள் அவர் நடிச்சிருக்கார். அந்த படங்களில் அவர் நடித்து சம்பாதித்த பணத்தை எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப திரையுலகத்தில் போட்டு அதிகமான படங்கள் எடுப்பதற்கும் புதிய புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் அந்த பணத்தை. அதாவது தான் சம்பாதித்த பணத்தை அதே துறையில் ஈடுபடுத்துவது என்ற இந்த முறையும் அறிமுகப்படுத்தியது அந்த இத்தாலிய புதிய யதார்த்த திரைப்படங்கள் என்ற இந்த வரலாறு தான். அதாவது எளிமையான கதையாக இருக்க வேண்டும், சூரிய வெளிச்சத்தில் தான் படப்பிடிப்பு நடத்த வேண்டும், எங்கே கதை நடக்கிறதோ அந்த லொக்கேஷனில் தான் ஷூட்டிங் பண்ணணும், சிறப்பான உடையமைப்பு ஆடை அமைப்பெல்லாம் கிடையாது, பிரபலமான நடிகர் நடிகர்கள்லாம் இருக்கக்கூடாது, குறைந்த அளவு படப்பிடிப்பு குழுவினர் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் புதிய யதார்த்த படங்களுக்கான இலக்கணம், அடிப்படை இலக்கணம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கும்போது தான் அவற்றை இருந்து நாம் புதிய யதார்த்த படங்கள் என்று சொல்ல முடியும். சத்யஜித்தினுடைய பத்தர் பாஞ்சாலி கூட யதார்த்த படம், ரியலிசம், ரியலிஸ்டிக் ஃபிலிம்னு சொல்லலாம், நியூ ரியலிஸ்டிக் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிலிருந்து அவர் வந்து செட்டு போட்டார், ஒரு இடிந்து போன வீடு செட்டு போட்டார், நாடகத்தில் பிரபலமான நடிக நடிகர்களை பயன்படுத்தினார். ஆகவே அதை வந்து புதிய யதார்த்தம் என்று நம்ம சொல்வதில்லை, யதார்த்த படம் என்று தான் சொல்ல முடியும். ஸோ அந்த இத்தாலியன் நியூரியலிசம், புதிய யதார்த்தம் என்ற வகையில் எடுக்கப்பட்ட அந்த படத்தின் காரணமாக இத்தாலிய படங்களுக்கு உலக அளவில் பேரும் புகழும் கிடைத்தது மட்டுமல்லாமல் ஏராளமான இத்தாலிய படங்கள் வருவதற்கும் இது ஒரு உந்துதலாக, ஒரு தூண்டுகோலாக, ஒரு கேட்டலிஸ்டாக இருந்தது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு மைக்கேல் ஏஞ்சலோ, ஆண்டனியோனி, பியர் பாசோலினி, போலோகினி என்று ஏராளமான
இயக்குனர்கள் இத்தாலியில் தோன்றி மிகவும் அருமையான படங்கள் எல்லாம் எடுத்தாங்க. அதில் சில பேர் வந்து இந்தியாவிலே கூட படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பைசைக்கிள் தீவ்ஸ். அதை இயக்கியவர் விக்டோரியா டிசிகா என்பதை நாம் பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.